Guys, இப்ப எங்க நம்ம போறோம் பாத்தீங்களா வேற லெவல் பிளேஸ் தான் गाइस ஏனா அது ஒரு மேபி எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா மத்தவங்களுக்கு தெரியாத உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா பீமன் ஃபால்ஸ் தான் गाइस நம்ம போறோம் ஓகேங்களா இங்க இருந்து நம்ம வீட்டான இருந்து நம்ம பாத்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் समथिंग வரும் பாத்தீங்கன்னா ஒரு 14 15 தான் வரும் நான் தான் சொல்றேன் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லி இருப்பேன் நம்ம சைடு எல்லாம் ஃபால்ஸ் தாஸ்திங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் நான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணிங்க நான் சோலா தாங்க போயிட்டு இருக்கேன் ரைடிங் ஜாக்கெட் கூட நான் போடவே இல்லை கை க்ளோஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம் ஹெல்மெட்டு போட்டு போயிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஏன்னா பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இருக்கேன் மழை பெய்யுமா அப்படின்னு தெரியல மோஸ்ட்லி இப்போ உங்களுக்கு ஒரு பிளேஸ் ஒன்று காட்டுறேன் ஏன்னா அது நீங்கள் மோஸ்ட்லி 10th or 9th பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க எல்லாருக்கும் வந்திருக்கும் சோசியல் சோசியலில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பார்த்துருக்கோம் லைக் பண்ணியிருக்கு ஷேர் பண்ணியிருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் தட்டி ஆளில் போட்டு கைஸ் ஓகேங்களா கைஸ் இது என்னன்னு தெரியுமா இதுதான் கைஸ் அப்சர்வேட்டரி அதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா மெயின் கேட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அலோடு கிடையாதான் சுத்தமாக அதனால தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் நானும் ஒரு 2 மந்த்தாக கேட்டுட்டு தான் இருக்கேன் அதனால் வந்து யாருக்காகவுமே வந்து அலோடு கிடையாதான் சரி கேஸ் இது முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு பண்ணிடுறேன் ஓகேங்களா சரி கேஸ் போலீஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க தெரியல என்ன சொல்கிறாங்கன்னு வண்டி எல்லாம் கேட்பாங்களான்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாடின்னு விட்டார் என்னன்னு தெரியல இதுதான் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டுங்க ஏன்னா நம்ம அந்த அப்சர்வேட்டரியிலேருந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் ஏன்னா போலீஸ் இருந்தனால நம்ம அங்கே நிற்க வச்சு பேச முடியல ஏன்னா அது கூட நம்மளா அன்றாடாக வந்து மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் இது ஃபுல்லாகவே திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்து ஆயிடுச்சுங்க ஓகேங்களா அதோட அந்த பார்டரோடு முடிஞ்சு நம்ம அப்சர்வேட்டரி வந்து பார்த்தா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பாய் சரி கேஸ் நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மூங்கில் காடு தாங்க ஓரளவுக்கு மூங்கில் காடு வரும் ஃபுல்லாகவே காடு தாங்க நம்ம காட்டில் தான் கொஞ்சம் பைக் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் நம்ம சோலா தான் இதுக்கு முன்னாடி இந்த லவ் யாருன்னா ஒருத்தர் கூட இருந்தாங்க இதுக்கு மேலே நம்ம சோலா தான் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு சேஃப்டியாக ஓட்டுங்க ஓகேங்களா இப்போ போயிட்டு இருக்குது வந்து பீமன் ஃபால்ஸுங்க நம்மளுக்கு வந்து போர்டு ஆல்ரெடி அங்கேயே இருந்திருக்கோம் ஆனால் வந்து நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிளேஸ்க்கு நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் மழை வராமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு பிளேஸ்க்கு போகலாம் எனக்கு நான் பீமன் ஃபால்ஸு சோலோ அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இது வரைக்கும் நான் சோலோ போனதே கிடையாது யாராவது கூப்பிட்டு தான் நான் போயிருக்கேன் சோலோ போனது கிடையாது கைஸ் ஏன்னா காட்டில் வந்து ஓட்டிகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு அது இதுவாக இருக்கும் ஃபால்ஸுக்கு இந்த பீமன் ஃபால்ஸுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா போலூர் சைடுலேருந்து வரலாங்க மெயினே பார்த்தீங்கன்னா போலூர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அமிர்தி சைடுலேருந்து வரலாம் வழி அடுத்து நம்ம இந்த சைடு வந்து போகலாம் மூணு சைடுலேருந்துமே வழி இருக்குங்க ஏன்னா இந்த ரோட்லலாம் கொஞ்சம் சேஃப்டியாக தாங்க ஓட்டிகிட்டு போகணும் பார்த்து பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு போகணும் ஏன்னா நிறையவே சம்பவங்கள் நிறையவே நடக்கும் இந்த ஏரியாவிலலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பார்த்தா ரெண்டு லாரி கவுந்துருக்குங்க ரெண்டு லாரி கவுந்துருக்கு இந்த இடத்துலங்க இந்த இடத்துல ரெண்டு லாரி எனக்கு தெரிஞ்ச ரெண்டு லாரி கவுந்துருக்கு அந்த லாரி எடுத்தாங்களான்னு தெரியல ஒன்று எடுத்துட்டாங்க ஒன்று இன்னொன்று தெரியல எடுத்தாங்களான்னு தெரியலங்க மோஸ்ட்லி தெரிஞ்சவங்களுக்கு விட்டுருங்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த சைடு ஆப்போசிட் மலைங்க அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ நம்ம அந்த மலைக்கு போய் ஆகணும் ஏன்னா நம்ம சர்ன்னு இறங்கிடுவோம் அந்த மலைக்கு தான் போகணும் ஓகேங்களா இதுதாங்க ஜவாது மலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா இதுதாங்க ஜவாது மலை வைக்கவா சில்லுன்னு செம்மையாக இருக்குது ஃபுல்லாங்க மலை இந்த சைடு ஃபுல்லாகவே மலை தான் நாங்கள் இருக்கிறத செம்மையாக ஒரு ஹீல்ஸில் தாங்க இருக்கேன் கண்டிப்பாக ட்ரோன் இருந்தால் கண்டிப்பாக நான் ட்ரோன் ஷாட் எடுப்பேங்க நான் யாருக்குன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக வாங்கி நான் ட்ரோன் ஷாட் எடுக்க ட்ரை பண்ணுறேன் க
காய்ஸ் பெட்ரோல் பங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வரணும்னா நீங்கள் ஆலாங்காயம் லாஸ்ட்டு அதை விட்டீங்கன்னா இங்கே தான் ஜவனாமத்தூர். ஓகேங்களா, ஜவனாமத்தூர்ன்றது வந்து ஜவாது மலை. ஜவாது மலை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக ஜவாது மலைன்னு வந்துச்சுன்னா மலை வந்து லென்த்தாக இருக்குங்களுங்க அதுக்குன்னு ஒரு சொல்லுறாங்க. அடுத்து இன்னொன்று பார்த்தோன்னா நம்ம சைடு ஃபுல்லாக சந்தன மரம் தாங்க ஃபுல்லாகவே இருந்துச்சு, எங்கே பார்த்தாலுமே சந்தன மரம் தான் இருந்துச்சுன்னு அப்போ இருக்கிறவங்க சொன்னாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு மலையை விட்டுட்டோம், நெக்ஸ்ட் மலைக்கு நம்ம இப்போ நம்ம அந்த மலையிலேருந்து இறங்கி இந்த மலைக்கு போயிட்டு இருக்கோங்க. ஓகேங்களா, மலை அப்படியே கண்டினியூவாக வருங்க, அப்படியே ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஒரு மலை முடிஞ்சுன்னா டக்குனு ஒரு மலை அந்த மாதிரி வரும். பஸ்ஸெல்லாம் வருதுங்க, பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா வருது, பஸ்ஸெல்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா அது இந்த சைடு இருந்து போலூருக்கு போகிற பஸ்ஸே இருக்குங்க, போலூர் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலூருக்கு போகிற பஸ் இருக்குது. ஆ இது ஒரு மலைங்க, ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மலை. ஓகேங்களா, இந்த மலை ஏறி இறங்கினா அதானிக்கு ஒரு ஊர் வருது அப்படின்னு சொல்லி நிறையா டைம் நான் வந்து பஸ்ஸில் எதனா போகும்போது பார்த்துருக்கு. நான் ஸ்கூல் டைமில் இந்த சைடெலாம் போவோம், இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். இதுவும் ஒரு பிளேஸ் தாங்க. லாஸ்ட்டாக நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏலகிரி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜவாது மலையை சொல்லலாம். ஜவாது மலை பாதி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கும் சேரும், திருப்பத்தூருக்கும் சேருங்க. நல்லா சேஃப்டியாக ஓட்டிட்டு போகணுங்க, இல்லைன்னா நம்மளுக்கு தான் தேவையில்லாத சம்பவங்கள் நடக்கும். யார் ப்ரோ கையெல்லாம் போடுறாங்க? ஓ இன்ஜெக்ஷன் போட்டிங்களான்னு கேட்குறாங்க. இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான் கைஸ், முன்னாடி அப்போ செக்கிங் பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ ஃபுல் செக்கிங்க, போட்டு கைஸ் இந்த மாதிரி யாருனா டூரிஸ்ட் போனவங்க பார்த்தீங்களா அதனால தான் வந்து கொரோனா செக் பண்ணுறாங்க. அப்போ வேக்சின் எல்லாம் போட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, தயவு செஞ்சு போட்டுருங்க, எல்லோரும் போய் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் வரும்போது நீங்கள் தான் மாட்டிப்பீங்க பார்த்தீங்களா. எவ்வளோ பேர் போகவே இல்லை, நம்மளை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு விட்டுட்டாங்க. பார்த்தீங்களா, தயவு செஞ்சு போடுங்க அப்பா. ஓகேங்களா, சரி கைஸ் இங்கே இருக்கு பாருங்கள், முன்னாடி இருக்கா, நம்ம இந்த வழியில் தான் போனோம். பீமன் நீர்வீழ்ச்சி 2.5 கிலோமீட்டர் தாங்க எங்கேருந்து தூரமே. ஓகேங்களா, இங்கே போயிட்டு நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கணும், அங்கே பார்த்தோம்னா ஏரியாலாம் இருக்குது. நம்ம இப்போ என்ன ஒரு விஷயம்னா பார்த்தோன்னா நான் வந்து அங்கே ஜவுனாமுத்தூர்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு தான் கைஸ் நம்ம வரணும். ஓகேங்களா, சரி கைஸ் நம்ம நான் அப்படி போயிட்டு ஒரு நம்ம ஒன்றும் சாப்பிடல, சரி சாப்பிட்டு நம்ம அப்படியே வருவோம். ஓகேங்களா கைஸ், அவங்க ஃபுல்லாக செக்கிங் பண்ணிட்டாங்க, சரி விட்டுட்டாங்க. நம்ம கரெக்டாக போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா யாருமே போக முடியாது, யாருமே வர முடியாது, இந்த மாதிரி நிற்க வச்சுட்டாங்க. இதுக்கு நீங்கள் போய் இன்ஜெக்ஷன் பண்ணுங்கள் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டலு எல்லாமே இருக்குது கைஸ். ஓகேங்களா, ஏன்னா ஒரு ஏன்னா ஒன்றுன்னா ஃபால்ஸுக்கும் இங்கே கொஞ்சம் தான் கொஞ்சம் தூரம், ஒரு 3 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குது. எல்லாம் எது இருந்தாலும் வாங்கிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி செய்கிற மாதிரி அந்த மாதிரி தான். ஓகேங்களா, எதுக்காக நான் அங்கே வந்துட்டு இருக்கேன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் கைஸ் நான் வந்துட்டு இருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபால்ஸுக்கு போகாதுக்கு முன்னாடி வந்து நான் உனக்கு காட்டிட்டேன்னா உங்களுக்கு தெரியல எதனா வாங்கணும் செய்யணும் அப்படின்றதுக்காக நான் போனேன். ஓகேங்களா, ரொம்ப பெரிய சிட்டியெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு மோஸ்ட்லி எல்லாமே இருக்கு, கிடைக்குங்க இங்கே எல்லாமே கிடைக்கும். எந்த சைடு வராருனே தெரியல அவர். ஆனால் இங்கே வந்து பெட்ரோலெல்லாம் போடணும் ரொம்ப ரிஸ்க்குங்க, எவ்வளோ கூட்டம்னு பார்த்துங்க இங்கே இப்போ கம்மி, அப்படி இது வரைக்கும் கியூ நிற்குங்க.
நம்ம கிட்ட பெட்ரோல் இருக்கு, நம்ம போட வேண்டாம். ஜமுனாமுத்தூர் இதாங்க, ஓகேங்களா? இந்த சைடே போனால் போலூர் போகலாங்க. கொஞ்சம் கடைங்களாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, எல்லாமே கடைக்குங்க. மெக்கானிக் கடை தான் ஜாஸ்தின் சார், ஓகேங்களா? நல்லா ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு இங்கே தாங்க வந்து நிற்பேன். நீங்கள் தான் வந்து நின்றுட்டு இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். சரி, நம்ம முன்னாடி ஓகேங்களா, எல்லாமே இருக்குது காய்ஸ். இந்த சைடு பார்த்தீங்களா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா அமிர்தி போகிற ரூட்டு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா போலூர் வர்றது, இந்த சைடு தான் நான் போயிட்டு இருக்கதா போலூர் ரூட்டுங்க. பா, ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், ஃப்ரெண்டை பார்க்கணும். இங்கே இருப்பாரா அங்கே இருப்பாரான்னு தெரியல. சரி காய்ஸ், நான் முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்போது ரிலாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போவோம், ஓகேங்களா? இங்கே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்க் இருக்குங்க, ரெண்டு பார்க்கு, போட் ஹவுஸ் இருக்குது. இங்கே போட் ஹவுஸ் இருக்குது, கண்டிப்பாக போட் ஹவுஸ் இருக்குது. நான் இது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் இந்த ஊரில் வந்து போட் ஹவுஸ் போனது இல்லைங்க. ஏன்னா நம்ம ஊர்லேயே இருக்கிறதுனால போட் ஹவுஸ் நான் போகலை. இந்த சைடு போனீங்கன்னா அமிர்தி, ஓகேங்களா? இந்த சைடு தான் பஸ் எல்லாம் வரும். நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இப்போ நம்ம வந்து இதில் போகணும் காய்ஸ் நம்ம, ஓகேங்களா? ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்கு, ஃபாரஸ்ட் ஏரியா இல்லை, அதனால் வந்து ஃபாரஸ்ட் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸுங்க இதெல்லாம். இங்கே வந்தீங்களா, லார்ஜி ஒன்று இருக்குங்க. இப்போ அந்த லார்ஜி தாங்க இதுங்க, தங்கறதுக்கூட இடம்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? இந்த லார்ஜ் பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெண்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இது லார்ஜுங்க, ஓகேங்களா? பின்னாடி இருக்குது, இதாங்க போட் ஹவுஸ், ஓகேங்களா? மோட்டார் போட் ஹவுஸ் கூட இருக்குது காய்ஸுங்க. இவங்க ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்காங்க போட் ஹவுஸில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஜாலியாக போங்க, நான் இது வரைக்கும் நான் போனதே இல்லைங்க. லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா பார்க் இருந்துச்சு, ஓகேங்களா? ஆனால் அது காட்டலை. சென்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சின்னதாக ஒரு பார்க் மாதிரி, சென்டரில் சுற்றி தண்ணி, சென்டரில் பார்க்குங்க, ஓகேங்களா? எனக்கு ஃபுல்லாக மரம் வச்சுட்டு இருக்கு. இருங்க இருங்க, இன்றைக்கி வச்சுட்டு காட்டுறேன் நான். தெரியுதுங்களா, சுற்றி தண்ணிங்க, ஃபுல்லாகவே சுற்றி தான் தண்ணி, ஓகேங்களா? அந்த சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து பண்ணிவிட்டு அழகாக ஒரு வாக் பண்ணுற மாதிரி சுற்றி சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம போட்டில் போனால் மட்டும்தான் அங்கே போட முடியும், ஓகேங்களா? கைஸ் நம்ம வந்து லெஃப்ட்டு தான் எடுக்கணும், லெஃப்ட்டே எடுத்துகிட்டு உடனே ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ, ஜேசிபி வந்துச்சுங்க. ஆ, இது இருக்கான் பீமன் நீர்வீழ்ச்சி, செல்லும் வழி இது தாங்க, ஓகேங்களா? இந்த வழியில் தான் நம்ம போகணும். சில வீடு வீடுங்களாம் இது ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்லுவாங்க, அந்த ஊர் பேர் எனக்கு தெரியல. லாஸ்ட்டாக எப்போ வந்தோன்னா ஒரு 8 மந்த் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஜனவரி டைமில் வந்தால் நினைக்கிறேன், நம்ம பைக் எடுத்தோம்ல, பைக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைம் வரேன். ஆனால் பைக் எடுத்துகிட்டு நான் இந்த பைக்கில் வரல, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம், வேறு வண்டியில் வந்தோம் நாங்கள். அந்த மூணு பேர், 4 பேரால் வருவங்கள ஒரு பைக்கில், அந்த மாதிரி வந்தேன். ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் பர்த்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இப்போ தண்ணி எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியலங்க, ஆனால் சேஃப்டியாகவே இருக்கணும். இங்கே பார்த்தோன்னா தேன், சீத்தாப்பழம், கொய்யாக்காய் அந்த மாதிரி எல்லாம் விற்பாங்க. ஜவாது மலைனா ஓரளவுக்கு தேனு கூட பார்க்கலாம். அதாங்க தேனு தாங்க மோஸ்ட்லி, தேன், சந்தன மரம், அப்புறம் பார்த்தோன்னா மலை லென்த்தாக இருக்குல்ல அது.
தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாங்க மழை பேஞ்சி போகிற தண்ணி தாங்க. பீமன் ஃபால்ஸ்க்கு போதா என்னன்னு தெரியல. பாவங்க நெல்லு கயனில் ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது. ரோடு ஓரளவுக்கு இது பண்ணியிருக்காங்க கார் பைக்கெலாம் வரத்து போகிறதுக்கு. டோக்கன் லோடுங்க, டோக்கன் வாங்குற மாதிரி இருக்கும். வாங்குறதா ஃப்ரீயான்னு தெரியலங்க. ₹20 தரணுமாங்க.